ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு சுவையான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அடுப்பே இல்லாமல் ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு ரொம்ப அருமையான லட்டு ரெசிபி. பாருங்கள், வாயில் வச்சது அப்படியே கரைஞ்சி ஓடிடும். அவ்வளோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டான மிருதுவான லட்டு. பாருங்கள், அப்படி பிச்சாலே அப்படி வருது. பாருங்கள், இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு நிலக்கடலை வந்து சேர்த்துக்கிறலாம். நான் வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து கடையில் வறுத்த கடலையே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து வறுக்க தேவையில்லை. இல்லை பச்சை கடலையாக வாங்குறீங்க அப்படின்னா வறுத்துட்டு தோல் உரிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. முக்கால் கப் அளவு வெல்லம் அதே மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. இது கூடவே வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை லட்டு பதத்துக்கு பிடிச்சிடலாம். நம்ம இதில் நெய் சேர்க்கலை, எண்ணெய் சேர்க்கலை, ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ மிருதுவாக இருக்குன்னு. ஏன் அப்படின்னா அந்த வெள்ளத்துலேருந்தும் வந்து நீர் கசியும், அதே சமயத்தில் நம்ம நிலக்கடலையிலையுமே வந்து எண்ணெய் பசை வெளிவரும். நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க அரைக்க எண்ணெய் வந்து அதுலேருந்து தானாகவே வெளிவரும். ஸோ அதனால் நம்ம நெய்யோ எண்ணெயோ வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா டைட்டாக வந்து லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறலாம். இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையுமே வந்து நீங்கள் லட்டுவாக பிரித்து வச்சுக்கிடலாம். நம்ம வந்து இப்போ ஒரு கப்பளவு நிலக்கடலை சேர்த்தோம்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 லட்டு கிட்டே கிடைக்கும். நீங்கள் அதிகமாக ரேஷியோ செய்ய போகிறீங்க அப்படின்னா அதிகமாகவும் சேர்த்து செய்து வச்சுக்கிடலாம். இந்த லட்டு ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் ஒரு மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்காது. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. 2-3 நாள்லேயே காலியாயிரும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.